கோயம்புத்தூர் கம்பளிட்டு ஹெட் படி கம்பளிட்டு ஒரு 12 மணிக்கு மேல கிளம்பினா திருப்பி ஒரு ஆர்டர் இருக்காது ஒரு சீக்கிரம் சரி சரி என்ன ரெண்டு மூட்டை கேட்ட ஒரு மூட்டை கொடுத்து அனுப்புறீங்க இந்த சரக்கு கொண்டு வரக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா எத்தனை செக் போஸ்ட் தாண்டி வரணும் தெரியுமா கொடுத்து வாங்கி போயா என்னடா சவுண்டாங்க முடி நிறைய வச்சிருப்பாங்க அந்த பையன் தான் ஒழுங்கா அவ்வளவு போ சொல்றா போலீஸ்கார வந்தா என்ன பண்றது போ போய் அவளை துரத்தி விடு டேய் பாட்டா பண்றா டேய் பாட்டு நிறுத்திட்டு கீழ இறங்கடா டேய் ஏய் பாடா मणि அண்ணா போலீஸ் வருது வண்டி ஏன் திடீர்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான் நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்க அக்கா அடுத்த ஹியரிங்ல இந்த கேஸ் நம்ம கைய விட்டு போனாலும் போயிடு சார் அது எப்படி சார் அவங்க பக்கம் கை மாறுங்கறீங்க சார் ஃபேக்கா எல்லா டாக்குமெண்டும் ரெடி பண்ணிருக்காங்க சார் ஏகப்பட்ட பணம் கை மாறி இருக்கு லஞ்சம் சார் நீங்களே இப்படி சொன்னீங்க காலம் காலமா காட்டையே நம்பி வாழ்றவங்களே ரிசார்ட் கட்டற கோட்டேஜ் கட்டறன்னு வரட்டினா அவங்க எங்க சார் போவாங்க சார் தலமுறை தலமுறையா அவங்க இந்த காட்ல வாழ்ந்திருக்கலாம் சார் ஆனா இவங்க கிட்ட பட்டா இல்லையே சார் சார் என்ன சார் பெரிய பட்டா யாரே சிங்கோ புலி கிட்ட எல்லாம் பட்டா கேட்பாங்களா சார் கோவப்படாதீங்க சார் இதெல்லாம் பேசிறதுக்கு வேணா நல்லா இருக்கும் கோர்ட்ல இதெல்லாம் எடுபடாது சார் சார் அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் மணிமாறன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றார் சார் அதனால நாம இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் இந்த மலையில முத மர முளைச்சல இருந்து முத பூ பூத்ததுல இருந்து மெனுக்குலயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு எங்க இருந்தோ ஒருத்த வந்து போகடானா எங்கயா போறது யார் எங்கயே போவேண்டா எவனுக்கு அந்த அதிகாரம் இல்ல நான் சொல்றது கேளுங்க நீங்க எல்லாம் அங்க தான் இருக்க போறீங்க இந்த கேஸ்ல நாம தான் ஜெயிப்போம் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் வரங்க வணக்கம் அம்மா சாதாரமா தான் வர போகுது. நாங்க இப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த சீசன் ப்ளான் முடிக்க முடியும் சார். டேய், அப்பிரவா போடா. டேய், மரியாதைய வண்டி எடுத்துட்டு போயிரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இப்ப பிரச்சனை பண்ண என்ன பண்ண போறீங்க? என்னவோ உங்க பின்னாடி தான் ஆளுங்க இருக்காங்க நினைப்பு. ஏன் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க? பாருங்க. யோ, என்னைய அதெல்லாம்?
மன்னிச்சிடுங்கய்யா. வீட்டை இன்னைக்கு இடிச்சிருவாங்களோ நாளைக்கு இடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கய்யா. அதை இவங்க குடுக்கறத வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கும். அழகு, அப்படி என்னடா அவசரம்? உங்க பிரச்சனை தாண்டா நானும் வண்டனும் ராப்பகல தலையில போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா அப்படியே விட்டுருமா? தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. உங்க நிலத்தை எல்லாம் வீட்டு உங்க கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட. ஹலோ ஹலோ, இந்த டிராமா எல்லாம் இங்க வேண்டாம், கிளம்புங்க. யாராச்சும் பேச என்ன வெட்டிடுவேன். என் பையன் விஷயத்திலேயே ஒண்ணு போட்டு தெரியும். ஜனங்களுக்கு தலைமை எல்லாம் நான் தான். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பல் சொல்லிட்டு போ. சொந்த புள்ளைய பாத்துக்க தெரியாத நீ நாட்டு மக்களை பாத்து போறியா? எல்லாரும் கேளுங்க, இவர் புள்ள எங்க ஓடி போயிட்டானா? சரி, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்க, கட்டி கொடுத்தாரா? கட்டி கொடுக்கல. ஏன் கட்டி கொடுக்கல? உன்னால தான் என் பையன் வாழ்க்கை கெட்டு போச்சு. காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருந்தானா? அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு நாயை அவனை பார்த்து முடிச்சுச்சான். அவன் அந்த நாயை பார்த்து கல் எடுத்து அடிக்க வந்தோடனே அந்த நாயை ஓடிச்சான். அப்புறம் அவன் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சான். அப்போ அங்க ஒரு தேன் கூடு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த தேன் கூடு மேல ஒரு கல் எடுத்து அடிச்சானான். உடனே அதுல இருந்து தேனீக்கள் மொத்தமும் அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சான். உடனே அவன் ஓட ஆரம்பிச்சான். கேளுங்க, நாய் விட தேனி குட்டி சைஸ் இத்தனூண்டுதான். அது பார்த்து அவன் ஏன் பயந்து ஓடுனா? ஏன்னா அதுங்கெல்லாம் ஒத்துமையா இருந்ததால. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவன் சரியான முட்டா பையன் மிஸ். தேன் குடில எவனாச்சும் போய் கல் எடுத்து தெரியவானா? புகைய போட்டா போயிட போகுது. டேய் இல்ல மிஸ், அவன் செஞ்ச தப்ப மிஸ். எது எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யணும் மிஸ். சரி, நீ போய் சாக்பீஸ் எடுத்துட்டு வா. போ. நல்லா சொன்னாய், அவன் கேக்குறான். எந்த ஒரு விஷயத்திலயும் ஒற்றுமை தான் பலம். நாம ஒற்றுமையா இருந்தோம்னா நமக்கு வர எந்த ஆபத்தையும் எதிர்த்து நிக்கலாம். இது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வீங்களா? மிஸ், அவங்க கிட்ட போய் சொன்னா பொகைதா மிஸ் போட சொல்லுவாங்க. போடா. ஐயோ, பெரியவரே, தாத்தா தாத்தா. ஹலோ. ஆமா, என்ன எங்க? சார் வணக்கம். போலாம் சார். வருஷா வருஷம் உங்க பையனோட பிறந்த நாளுக்கு நீங்க அனுப்புற மிஸ்ஸிங் டீடைல்ஸ் வச்சுதான் உங்களை நான் கான்டக்ட் பண்ணேன். நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ஒரு 6-7 வருஷம் இருக்குமா. வேறொரு கேஸ் என்கொயரி பண்ண போகும்போதுதான் உங்க பையனை பத்தின லீடு கிடைச்சது. அவர் மிஸ் ஆகி 15 வருஷம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இப்ப அவன் எங்க சார் இருக்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவரை பத்தி நிறைய டீடைல் தெரிஞ்சுக்கணும். Guide for today, we are standing in Fort Agoda, built in 1606 by the Portuguese. Agoda means serving water. Right side is the Mandovi River, back side is the Arabian Sea. This has two parts, upper part, lower part. Upper part is the serving water, lower part is served by the ships. Sorry, no photography. Guide? Guide? Guide?
சரியான ஃப்ராட் பையங்க. What? Lot of cheating people. You want good hotel, cheap price, I get you. I don't take any commission. Oh, okay. Hey! Hey! சொல்றா! குறா! ஏய் குறா! ஏய் குறா! ஏய் யாரா நீ? என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? யாரா நீ? ஏய் 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 மேல கை வைக்கிறேன். ஏய் உள்ள உள்ள மாட்டடா. ஏய் இந்த கோமாரி எப்படி இருக்கற பாத்துறடா டேய். நான் இறைய பக்கம் பார்த்த சாவச்ச. உள்ள உள்ள மாட்டடா பாத்துறடா டேய். இதானே இருப்ப உள்ள முடிஞ்சத பாறா. ஏய் பாக்கி சப் குதிரே அந்தரே வாடா வாடா ஓயே क्या कर रहे हो सब जाने अबे इनमें இதான் உங்க வீடு நீ இங்கே இருக்கலாம் சரியா சரிடா அப்பே வலட்ட கேட்டு போங்கடா வாடா சாரி ஐ கிவ் யூ வெயிட்டிங் லெட்ஸ் கோ ஓகே இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் சோ வாட்ஸ் திஸ் பிளேஸ் இஸ் லைக் an orphanage நோ நோ திஸ் இஸ் மை ஹவுஸ் ஓ நைஸ் ஐ அம் ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் தி ஆர்ஃபன் சோ ஐ டேக் கேர் வித் வாட் எவர் மணி ஐ கெட் So sweet. Please accept this for the children. No, no, no. No, please, no. You have to. No, I insist no, for the children, please. You're a nice person. Have a good heart. Okay. Come, I'll drop you. No, no, no. That's okay. We can manage. Sure? Surely. We'll see you later. Okay. Bye. Come, right. Let's go. Bye. இது டாலர்ரா அத தான குட்ரா அடிங்க 100 ரூபாய் 500 ரூபாய் காசு இது இருமே போட் போட் டேவிக்கி நான் யான் திரமேட்ட மோதிட்ட பண்ணி குட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக் அடிங்க போட் சின்ன பசங்க கிட்டிமா வெக்கமா இல்ல ஏன்டா இந்த சட்டை கிச்சா புது சட்டைடா இப்படியே கிரிப்ப 50 ரூபாய் டி-ஷர்ட்க்கு இவ்வளவு சீப்ப உனக்கு நான் பல தடவை சொல்லிருக்கேன் லேசா தட்டறா ஓடிறேன்னு என்ன வயித்துல வச்சா இந்த பார் மச்சே ஒரு கரெக்டர் எடுத்தா கரெக்டரா மாறணும் அவங்கள அங்கிரேஜி அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் தம்பி இப்போ என்ன மீந்து போன ஃபென்னியோ மீன் குழம்பு நரக்கு சாக்ஸோஃபோன் மியூசிக் கன்ஃபர்ம் டேய் மிஸ்டர் மனசாச்சியா இன்னடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் கிளையண்ட் கிட்ட எமோஷனலா அட்டாச் ஆகாதேன்னு bro இது கிளையண்ட் இல்ல bro my fan தவார் பொண்ணுகள நம்பாத இந்த மாதிரி விஷயத்துல நீ மாட்ட போற முதல்ல வாய மூடு மாட்டிக்க அந்த புள்ள எவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணுது உனக்கு பொறாம நீ உருப்பட மாட்ட கன்ஃபார்ம் உனக்கு வலையில தான் தவார் சும்மா நைட்டா பேசிட்டு இருக்காத எனக்கு நிறைய வேலை இருக்கு போ நீ போடா 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 உத்திமல பியூட்டி உன் பேரு என்னம்மா அப்படி போடு பாட்டி என் பேரு ஃபாத்திமா போலீஸ் உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா அம்மா சர் பே சோட் லக்ன கே காரண என்ற புராணி அதை தாசா ஹோ கே அவ சொல்றது உண்மையா இல்ல இதுவும் பிளானான்னு ஒண்ணும் புரியல அதனால தான் உங்களை கிளம்பி வர சொன்னேன் அவ பேர் என்ன சொன்னீங்க ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு பேரு விக்கி குரு அர்ஜுன் மைக்கேல் இன்னும் எத்தனையோ அவ அவ்வளவு பெரிய கிரிமினலா
சொல்லட்டா. தெரியாம பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சார். அண்ணே நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. அவசரப்பட வேணாம். சார் சொல்ற மாதிரி இது அவன் ஃப்ராட் வேலையா இருக்குமோனு தோணுதண்ணே. ஆமா சார், அவன் வெரி டேஞ்சரஸ், பெரிய ஃப்ராட். எதுக்கு நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருமா சார்? நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கங்க. ஒரு அப்பனுக்கு தான் சார் தெரியும் தன்னோட புள்ள யாருன்னு. அவன் ஏன் மகன் சார், ஏன் சரவண? நான் அவனை கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுமோ அதை பண்ணிருங்க ப்ளீஸ். கிளாஸ்மேட்ரா சார், இப்ப மேட்டி பழத்துல இன்ஸ்பெக்டர். வெரி குட் ரா. எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க அக்காவை காணோம்? பார்வதி இப்ப தெரியாதாப்பா. சார் சின்ன வயசுல ஓடி போயிட்டார்ல, அதனால இன்னும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கேன். உன்னை பார்த்தா சரி எடுப்பா. அங்கிள் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நான் போயிட்டேன். போயிட்டு வா, எல்லாரும் சாப்பிட்டு போனோம். இவன் தான் லீடர். எங்க போறீங்க? உங்க மிஸ் பாக்க முடியாது. உள்ள கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, யாரையும் உள்ள விட முடியாது. இப்ப ஒண்ணுக்கு போறதுக்கு பெல் அடிப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எப்ப ஒண்ணுக்கு போற பெல் அடிப்பேன்? எனக்கு எப்ப வருதோ அப்ப அடிப்பேன். டேய் போய் மிஸ்ஸோட தம்பி வந்திருக்காரு சொல்லு. ஓ இதுதான் அந்த தம்பியா? முக்கியமா தம்பின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் உள்ள விடவே கூடாது. மிஸ் செட்டா சொல்றாங்க. கிளம்பி கிளம்பு. டேய் எச்சை விட ஓவரா பேச தர்றா. ஐயோ இருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. டைம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரவணா உன்னோட ரூம் ஞாபகம் இருக்குல்ல? அங்க பாத்தி உன்னோட மியூசிக் சிஸ்டம், அதுக்கு நீ என்ன சண்டை போட்ட? இல்ல தம்பி இல்லாம இருந்தாலும் அக்கா ரூம் எல்லாம் எவ்வளவு கிளீனா வச்சிருக்க பாரு. அவளை பத்தி தெரியுமில்ல, அவளுக்கு எதா இருந்தாலும். என்னங்க நீங்க தொட தொடன்னு பேசிக்கிட்டு? தம்பி நீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, நான் சமையல் ரெடி ஆனதை கூப்பிடுறேன். சரி அம்மா பையன் சட்டிங்களா? நீ முதல்ல வா. வரட்டா. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களேன்னு சும்மா இருக்கேன்.
இதுதான் அந்த அக்காவா? கஷ்டம்தான். அம்மா சதமானம் பவதி சதா ஜப்ருஷ சதேந்திரநாது சேதேந்திரகே பிரததிட்டதி தனம் தானியம் வசம் பகவத்ர லாபம் சதசம் மஸ்வரம் தேர்க்கமாயுஹோ ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணம். தம்பி வந்தா சொன்னோம் இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். மூணாவது மேல கை வச்சிட்டல்ல முறைகிறாங்க. சரி பார்த்துப்போம். படி 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 என்ன ஸ்கூல் பெல் மணி அடிச்ச மாதிரி இவ்வளோ வேகமாக போறீங்க? பா இவ்வளோ சின்சியராக ஒரு சுருண்டை நான் பார்த்ததே இல்லை. தூங்கும் போது கூட ஸ்டேட்ட கையிலே வச்சு தூங்குறீங்க போல இருக்கு. காட்டுங்க இது.
புதுசா இருக்கே. கவிதை எழுத முயற்சி பண்றீங்களா? மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட். டெய்லி காலையில அக்கா எங்க போறாங்கன்னு கேட்டல, தோ இங்கதான் பாத்தாச்சுல வா போலாம். இரு அக்கா, சூப்பரா குதிரை ஓட்டுறாங்க பாத்துட்டு போ. அக்கா சூப்பர் சூப்பர். அக்கா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் அக்காவோட கோவம் போயிடாது. தம்பி என்ன ஞாபகம் இருக்குங்களா, நீங்க காடி எல்லாம் வெள்ளையாயி ஆளே மாறி மாறி முத்தேதா மாறி முத்தேதா மாறி முத்தேதா? ஆமாங்க தம்பி, மாறி முத்தேதா. எப்படி இருக்கீங்க தம்பி, ஞாபகம் இருக்குங்களா? எப்படி வரக்க முடியும், நீங்க தான் குதிரை சொல்லி கொடுத்தீங்க. சரியா போச்சு, ஒரு முறை உங்க குதிரையை தொட்டான்னு சொல்லி அந்த வயசுல என் சட்டையை பிடிச்சி அந்த குழு குழுக்குறீங்க, அதை சொல்ல வந்தேன். ஆமா, எனக்கு என் குதிரையை தொட்டாலே பிடிக்காது. எப்படா இருக்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. தம்பி அந்த குதிரை செத்து போச்சு தம்பி. அதே கலர்ல இருந்துச்சு, அதான் கன்ஃபியூஸ். தம்பி அது வெள்ள குதிரை தம்பி. வெள்ளையா? போலனே, ஆனா நல்லா தட்டுங்க தம்பி, போகும் தம்பி. அந்த குதிரை என்ன பிடிக்கும் நினைக்கிறேன், அவனை இறங்கிட்டு சும்மா நடிக்காதீங்க தம்பி. குதிரை ஓட்ட அலெக்ஸ். சரவணனோட பக்கா ஃப்ராட் கா. கரண், உனக்கு எங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு புரியுது. அவ சரவணன் இல்லைன்னு நீ சந்தேகப்படுற, ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அக்கா அதை கேட்டுறாத. அக்கா என்ன பத்தி எதுவுமே கேட்க மாட்டியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? ஆக்சுவலா எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு, ஆனா நான் தான் ஒரு மடையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு வருஷத்துல எப்பயாச்சும் என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஆமா, இந்த எஸ்டேட் எல்லாம் எங்க அப்பாவோட தான். ஆமா. எவ்வளவு ஏக்கர் இருக்கும்? 1000 ஏக்கர் இருக்கும். இந்தியால ஏக்கர் எவ்வளவு போகுது? என்ன பார்த்தா ரியல் எஸ்டேட் போக்குற மாதிரியா தெரியுது உனக்கு? இல்ல சஜனா, சும்மா வண்டி நிறுத்து. நிறுத்துறா கோபப்படுற
நீ சரவண இல்லன அது நம்பரியா ஆமா சரவணா இருந்தா இவ்வளவு தூரமா நின்னு பேச மாட்டான் முதல்ல கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் தான் பேசுவான் நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கே இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும் Thank you for your support. கோபுனோ ப்ரோ கொளுட்டோ நீங்க கோபுனோ அது கொளுட்டோ என்னப்பா எல்லாம் டீனேஜ் ப்ராப்ளம் தான்டா காலேஜ் போற வயசுல மூட்டு வலி எல்லாம் சகஜம் தானா பெருசு இதையோ பதுக்குது முழிய சரியில்லையே என்னது கடை இது சரவணன் இல்ல இதத்தான் இவ்வளவு எழுதிக்கிட்டு இருந்தியா மனசுல அப்படி டிராபிக் ஆம் சாமி நினைப்பு உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவீங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருப்ப போல இருக்கு இனிமே இந்த ஸ்கூல் பசங்க வீட்டு பாடம் எழுதுற மாதிரி ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்த இந்த வீல் சேர் அனாதை ஆயிரும் புரிஞ்சுதா வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களா என்ன விஷயம் சார் ஊட்டிக்கு வந்தேன் அப்படியே உன்னை பார்க்கலாம்னு ஓ டேய் 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 நீ இப்ப சரவணன்டா மேலே வா சாரி சார் பழக்க தோஷத்துல அப்பா வாங்கி கொடுத்தா சார் காணாம போன பையன் திருப்பி கிடைச்ச சந்தோஷத்துல கவனிப்பு ஓவரோ எங்க சார் சாப்பாடுலாம் நம்ம ஒரு மாதிரி இல்லை சார் சரக்கு வேற அடிக்க முடியல அடி மரியாதை ரெண்டு வாரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டேன்ற அவ்வளவு பிஸியா நிலைமை தெரியாம பேசுறீங்களா சார் இங்க ஒவ்வொருத்தட்ட ஒரு மணி அடிக்க வேண்டியது இருக்கு சார் இப்பதான் சார் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்களா சார் நான் அவசரப்படுறேனா ஒவ்வொருத்தட்டி ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறது உனக்கு என்ன புதுசா சார் அது இருக்கட்டும் சார் கேஸ்ல பேர்லாம் எடுத்துறேன்னு சொன்னீங்களே சார் பசங்கன்னு எடுக்கலன்னு சொல்றாங்க சார் உன் வேலையில ரொம்ப கவனமா இருக்க நான் சொன்னது என்னாச்சு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு சார் எல்லாரும் நம்பிட்டு தான் சார் இருக்காங்க இப்ப அடிச்சனா 25 லட்சம் 50 லட்சமா தான் சார் கிடைக்கும் அதெல்லாம் வச்சு இந்த காலத்துல என்ன சார் பண்ண முடியும் ஞாபகம் முடிச்சு ஒரே பொண்ணு தான் சார் இன்னும் கொஞ்ச நாள் மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணம் மட்டும் முடிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன் மொத்த சொத்து எனக்கு தான் சார் அதுல 50-50 எடுத்துக்கலாம் சார் உன்னை நம்ப முடியாது நீ ஃப்ராட் உன் கோஸ்ட்ல ஒருத்தனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே வேமா வேலை முடியும்ல மொத்த சொத்தும் உனக்கு தான் என்ன வெயிட் பண்ண சொல்ற சார் டைம் ஆச்சு சார் அப்பா கூட பார்ட்டி ஆபீஸ் போகணும் எதுவும் கவலைப்படாதீங்க சார் கொஞ்சம் பொறுமையாங்க சார் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும் வரேன் சார் தலைவரே இந்த பிளான் பிசி எல்லாம் வேண்டாம் மேட்டுப்பாள இன்ஸ்பெக்டர் துடியா துடிச்சிட்டு இருக்கான் உன் மொத்த ஜாதகம் இதுல இருக்கு எடுத்து நீட்னு சாப்பிட்டுருவான் வாங்கப்பா சாப்பிடலாம் வேண்டாமா மனசு சரியில்லை எங்க போற அப்பா சாப்பிட கூட அப்பா அப்செட்டா இருக்காரு வரலன்னு சொல்லிட்டாரு அதான் நான் கூப்ட வருவார் நான் கூப்டே வரல இப்படி கூட அப்படி வருவாரு நீங்க போங்க நான் கூட்டி வரேன் பா வாங்க சாப்பிட போலாம் பசிக்கலப்பா என்னப்பா மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனை யார்ட்டாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்பதான் சரியாகும் என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒண்ணு இல்லை நீ ஒரு பையனுக்கு உங்க அப்பா முகத்தை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் உங்க பையன் தானே என்கிட்ட சொல்லுங்க எல்லாம் நம்ம ஜனங்களை பத்தி தான் அவங்க இருக்கிறதா மலை மேல ஆனா வாழ்க்கை அதல பாதாளத்துல இருக்கு நாளை கோர்ட்டு தீர்ப்பு வேற மாதிரி போய் காம்பன்சேஷனுங்கிற பேர்ல ஏதோ கொஞ்சம் காசு கையில் கொடுத்து நாய்க்கு ரொட்டி துண்டு போடுற மாதிரி
எங்கேயோ போய் புழைச்சிக்கிட அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு வாழ தெரியாதுப்பா. மீனுக்கு இறைய போட்டு தலையில கொண்டு வந்து விட்டு கதையாயிரு. நான் கண்டிப்பா காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா நான் உசுரோடைய இருக்க மாட்டேன்ப்பா. எதுக்கு ஒரு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இப்ப என்ன அந்த ரிசார்ட் அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் மக்கள்கிட்ட கொடுக்கணும். அவ்வளவுதானே, விடுங்க நான் பாத்துக்கிறேன். இவனோட பெரிய கிரிமினலா கோவால பாத்துருக்கேன். சரி வாங்க சாப்பிட போலாம். இல்ல நீ போன. அப்பா அக்காட்ட உங்களை சாப்பிட கூட்டுறேன்னு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டேன். ஏற்கனவே என்ன மதிக்காது. இப்ப நீங்க வரலன்னு வச்சுங்களேன், காரியம் முஞ்சில துப்புனாலும் துப்பிடும். தயவு செஞ்சு வாங்கப்பா. அப்பா ரெடி, சாப்பாடு ரெடியா? அப்பா நீங்களே நம்ம டாட்டு குத்தி கூடாது. ஓட்டனா தெரியும், இந்த வயசுல போய் டாட்டு விட்டுட்டு அது நம்ம பயங்கரமா வலிக்குன்னு வேற சொல்றாங்களா? ஒண்ணு இல்லப்பா, லைட்ட சரக்கு போட்ட ஒண்ணுமே தெரியாது. ஐயோ அப்படியே கெடுக்கிறானே. டே மினிமம் இங்கடா. நீ தான் ஸ்கூல்ல எங்கடா போற? பாட்டிக்கு ஸ்லேட் கொடுக்க. நீதான் அந்த வெப்பன் சப்ளையர். என்னடா பையல குற குற? நான் அன்னைக்கே மிஸ் கிட்ட சொன்னேன், நிஜட்டு பையன் மிஸ் தான் நம்பல. டேய் என்னடா இது? இது காட்டுப்புலி, மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கிஃப்ட் கொடுக்க. என்ன மிஸ்ஸுக்கு தெரியுது கிஃப்ட்? அவன் சொல்லுவாங்க, நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இங்க வா. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? எங்க பிரச்சனை எல்லாம் பாக்கும்போது நீ கவலையில ஒண்ணுமே இல்லை தோணுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் இந்த பக்கம் வரதே இல்லீங்க? எங்கக்கா வேலை சரியா இருக்கு. எங்க இந்த வாண்டு? அதுக்கான டேய் குட்டா இங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். இதான் ஊராடா? ஆமாண்டா. இப்படி நாங்க யாரையுமே மதிக்கிறது இல்ல. காடுகரை சுத்த போயிட்டா வரது பொழுதாயிருங்க. இவன் ஸ்கூலுக்கு போனாதான் நிம்மதியே. உங்க ஒருத்தர் பேச்சுக்கு தான் பயப்படுவான். கொஞ்சம் மிரட்டி வைங்க. சரி வா. சரி நீ கிளம்பு, வண்டி அஞ்சு மணிக்கு அனு. இல்லக்கா நானே வந்துடுறேன். அப்புறம் அக்கா புருஷன் என்ன குடிக்கிறாரா? குட். வணக்கம், நான் மணிமாறன். உங்க கூட கொஞ்சம் பேசணும். சார், உங்களை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சீங்க. நான் இப்ப உங்களை பாக்குறதா முடிவு பண்ணிருக்கேன். எங்க? எப்படி வந்தீங்க? காரை காணா? ஷார்ட்கட். எஸ் ஐ நோ, உங்க வழி எப்பவுமே குறுக்கு வழி தானே சார். போடுறீங்களா? உனக்கு என்ன வேணும்? தேங்க்யூ சார், ஸ்ட்ரைட்டாகவே மேட்ருக்கு வந்துட்டீங்க. தொலைஞ்சு போன தம்பியை நினைச்சு கல்யாணமே பண்ணாமல் இருக்கிற உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக
தம்பியா நடிக்கிற ஒரு பையன் வேணும்னு கேட்டீங்க. நானு அனுப்பிச்சு வச்சேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பணத்தை தூக்கிட்டு திரும்பவும் இந்த சைடு இப்ப கார் ஏதாவது போச்சா சார்? எந்த காரும் போகல சார். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த பக்கம் யாரும் போக முடியாது சார். டிக்கோ பண்ணுங்க. யோ, நான் யாரும் தெரியல. சிசிடிவி கேமரா இருக்கு சார். யாரா நான் செக் பண்ணி அனுப்ப முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் கோபி போய் பாரு. சார், என்ன சார் இது? என்னையா பிரச்சனை சார்? என்னையா இது சார்? எனக்கு தெரியாது சார். யார் இவரு? சத்தியமா இவர் யாரும் தெரியாது சார். இந்த வண்டியில எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சார். உண்மையா தான் சொல்றேன். யோ, ஸ்டேஷன் கால் பண்ணு. என்னைய சொல்றேன், நம்பவே முடியலையே. இன்னை காலையில கூட போன் பண்ணாரு, நான் கோவாக்கு ரிட்டர்ன் போறேன், நீங்க எல்லாம் ஃபேமிலியோட ஒரு தடவை வரணும் அப்படின்னு. அங்கிள், நீங்க எப்ப அவரை கடைசியா பாத்தீங்க? இப்போ பார்வதி பர்த்டே அன்னைக்கு. மணிமானுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு அவர் கொல்லணும்? அதான் எனக்கும் தெரியல. கொலைய வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல? இல்ல இல்ல, மணிமாற ஒரு டைப்பான ஆள் தான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ அவரை கடைசி எப்ப பார்த்த? அப்பா சொன்னார்ல அக்கா பர்த்டே அன்னைக்கு. அப்ப அவர் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை? கூப்பிட்டேன். கோவா கேஸ் விஷயமா ரெண்டு நாள் முன்னாடி. அவர் இங்க வந்தப்ப எங்க தங்கினாரு, என்ன பண்ணாரு, உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. கதிர சொல்லுங்க சார். மணிமாறன் ஜீவனந்த தெரியும்னு ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அவரை பாத்துருக்காரு. எங்க? நல்ல மனுஷன். இந்த காலத்துல எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அடிக்க 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 அடிக்க
யாரு? தூங்கிட்டியா? அக்கா வாக்கா. என்னாச்சுக்கா? குட்டாயும் கண்ணுக்குள்ளே இருக்கா. கொஞ்ச நாள் பழகின எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியும்க்கா. எனக்கு இங்கிருந்த ஒரே சந்தோஷம் ஆறுதல் குட்டை மட்டும்தான். என்னையே சுத்தி வருவா, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது உனக்கு நல்லா தெரியும். அழாதக்கா பிளீஸ். சாரி, அவனுங்களை எதுக்கு அப்படி போட்டுடுச்சு? மேல ஒருத்தன் கை வாங்கினா திடீர்னு கோவம் வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவம், அந்த கோவம் மட்டும் அப்படியே இருக்கு. மத்த எல்லாத்துலயும் வேறொரு ஆளா இருக்கேன். இந்த பாசத்தை பழைய சரவணன் கிட்ட நான் பார்த்ததே இல்லை. யாரையும் மதிக்க மாட்டான், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவான். ஆனா இப்போ நீ மத்தவங்க முகத்துல சிரிப்பு வர வைக்க இவ்வளவு என்ன கேடுற? ரொம்ப மெச்சோர்டா இருக்கேன். கோவால ரொம்ப கஷ்டப்பட்டியோ? யாருமே தெரியாத ஊர்ல அனாதையா இருந்த உனக்கு கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுக்கா. தெரியல, ராத்திரி பசிக்கும், கையில காசு இருக்காது, அப்பா அம்மா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். நாம சாப்பிட்டோமா இல்லையான்னு கேட்க வீட்டில் ரெண்டு ஜீவன் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுக்கா. பசியை கூட சமாளிச்சிடலாம், தனிமையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. பணம் இருந்தால் எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சேன். பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா ஏமாத்தலான்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். சரி, தப்ப பத்தி கவலைப்படவே இல்லை. இங்க வந்து பார்த்தா என்னை தவிர நீங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க. என்ன பத்தி யோசிச்சா எனக்கு அசிங்கமா இருக்கா? சச்ச, அதுக்கெல்லாம் சூழ்நிலை தான் காரணம். அன்பு எல்லாத்தையும் மாத்துவ சரவணா. உன்னையும் மாத்திருக்க, என்னையும் மாத்திருக்க. முருகன் கோயில் கயிறு கையை காட்டு. 15 வருஷமா கயிறு மட்டும் சேர்த்து வச்சுட்டு இருந்த, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு நானே
இருந்து எல்லாருக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா தைரியம் வரல. எனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. தப்பான இருந்தா மன்னிச்சிருங்க. பாட்டி
மெதுவா மெதுவா பாத்து தூக்குங்க. அம்மா பாத்து பா, கேர்ஃபுல்லா கேர். மெதுவா தூக்குங்க. தூக்க கரெக்ட். மெல்ல 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 மெதுவா திருங்க. மெதுவா 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 புடிங்க. எடுப்பு எடுப்பு புடிச்சு கண்டிப்பா திருடருக்காக வந்திருக்க மாட்டானா, நம்மளை போட்டு தள்ளுறக்காக தான் வந்திருக்கணும். மணிமாரா உள்ள இருக்கிறான் அப்படின்னு. மணிமாரன் நேத்தே பெயில வந்துட்டான். அவன் ஜெயிலுக்கு போனதுல உங்க மேல கோபத்துல இருக்க. அவன் எதுக்கும் துணிச்சவன். இது இப்படியே விட்டா அவனால எல்லாரும் இருக்கும் ஆபத்து தான். மணிமாரா சரவணா வாடா, உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எப்படியா இருக்க சொல்றல. என்ன கேக்காம அடிக்கிறது இப்போ இல்ல? நான் கொலகார. நல்லா இருக்கடா, சூப்பரா இருக்கு. உன் குடும்பத்தை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன். ஒன்று, அந்த கோவா போலீஸை நான் கொண்டுட்டேன். ரெண்டு, உன்னையே கொண்டுட்டேன்னு இந்த ஊரே பேசிச்சு. மூணு, நான் உன் குடும்பத்தை கொல்லுவேனடா. நான் உன்னை கொல்லுவேனடா சரவணா. நீ அதை நம்புறியா? அதை நீ நம்புறியாடா சரவணா? பரவாயில்ல, அட்ரா அட்ரா, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லு. நானா உன்னை குடிக்க வச்சேன்? நானா உனக்கு ட்ரக்ஸ் வாங்கி கொடுத்தேன்? கோகைன் ட்ரக்ஸ்னு அந்த பசங்க பின்னாடி போகும்போது உன் கையை பிடிச்சு வேணாம் நிறுத்தது யாரா? நான் உன் நண்பன். குடிச்சிட்டு ரோட்ல அங்க இங்க கிடப்பேன். உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டது யாரா? நான் உன் நண்பன். அன்னைக்கு ராத்திரி பைக்ல வந்துட்டு வாடா வாடான்னு கூப்பிட்டேன். எவ்வளவு தடவை சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, அன்னைக்கு ராத்திரி உன்னை அடிச்சு அந்த லாரியில போட்டு போயிட்டு போலீஸை பார்த்து பயந்துட்டேன்டா. அந்த ஒரு தப்பு தானே நான் பண்ணேன். வேற ஒரு தப்பு நான் பண்ணலையே. ஆனா நீ திருப்பி ஊருக்கு வந்ததும் உன்னை பார்க்க ஆசாசியா ஓடி வந்த போது அடிச்சுட்டியடா. இவ்வளவு வருஷம் இந்த உலகம் என்ன தெரியுமா பேசிச்சு? குடிகார பையன், இப்போ குலகார. பார்த்தல்ல என் குழந்தைய? இனிமே என் பையன் இந்த உலகம் எப்படி தெரியுமா பேசும்? குலகாரம் பையன். நான் அரசியல்ல தோத்துட்டேன், வாழ்க்கையில தோத்துட்டேன், எல்லாத்திலையும் தோத்துட்டேன்டா. ஆனா நண்பனா தோக்கலடா, நண்பனா தோக்கல தோக்கலடா. இன்னும் சொல்ல போனா நீ என் நண்பனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுடா. என்ன பயந்துட்டியா? என்னை பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த வீட்டில் இருக்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இருந்தா நல்லா யோசிச்சு பாரு. இங்க பிரச்சனை குடும்பத்துக்கா இல்ல சரவணனுக்கா? சரவணன் திரும்பி வந்தால் தான் இங்கே யாருக்கோ பிடிக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் காணாமல் போனதுக்கும் இப்போ திரும்பி வந்த சரவணனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்போ உண்மையிலேயே சரவணனுக்கு என்ன ஆச்சு? ஏமா, நான் காணாம போனதுக்கு என்ன ஆச்சு? இப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்? ஞாபகமே இல்லைக்கா, சொல்லுமா. நீ சின்ன பையன், சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன். அன்னைக்கு உன் பர்த்டே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கூட்டிட்டு போகணும்னு பணம் கேட்டேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே நீ பீரோவை உடைச்சு அதுல இருந்து காசு நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன். சரவணா, இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் ரொம்ப தப்பப்பா. பாட்டி சொல்றது கேளுப்பா. அன்னைக்கு அவங்க கீழே விழுந்து அடிபட்டதுதான். ஆமா தம்பி, அன்னைக்கு வீட்டுல கோச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட் மணிமாரம் கூட போயிட்டீங்க. மணிமாரம் அன்னைக்கு இங்க இருந்தானா? அப்ப இங்க இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மணிமாரனும் பைக்ல போனதை பார்த்ததா துரப்பாண்டி சொன்னாங்க. ஏன் தம்பி அதெல்லாம் இப்போ கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, துரப்பாண்டி எங்கே இருப்பாப்ல? ஆமாம் தம்பி, நான் உங்களை கூடலூர் ரோட்டை வச்சு பார்த்தேன். பைக்கில் உங்களோட மணிமாரனும் இருந்தானே? நாங்கள் கூடலூர் போயிட்டு இருந்தோமா இல்லை திரும்ப வந்துட்டு இருந்தோமா? நான் கூடலூர்லேருந்து லோடு எடுத்து வந்துட்டு இருந்தேன். நீங்கள் கூடலூருக்கு போயிட்டு இருந்தீங்க. அப்போ எலெக்ஷன் டைம், நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். சஞ்சனா சொல்லி தான் எனக்கே தெரியும். அவ பர்த்டேக்கு உன்ன பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா, அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் நைட் 12 மணிக்கு உன்ன விஷ் பண்ணலாம்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆனா நீ வரவே இல்ல. அடுத்த நாள் காலையில உன்னை திட்டலானே தான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்தேன். அப்போ நீ இல்ல. அங்கிளும் பழனி மட்டும் தான் இருந்தாங்க. அங்கிள் சரவணன் இன்னும் வரலையா? நேத்து போன இன்ன வரலமா? பார்வதி பத்மாம் வேற பாட்டியோட ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. பாட்டிக்கு என்னாச்சு? கேர்லெஸ்னஸ் தான் கீழ விழுந்தாங்க. நான் சரவணன் தேடி போயிட்டு இருக்கேன். அங்கிள் தான் ரொம்ப டென்ஷனா உன்னை தேடி கார் எடுத்துட்டு போனாரு. என்ன? அப்படியே நான் காண போற அன்னைக்கு அப்பா ஊர்லாம் வண்டி ஓட்டிட்டு நான் தேடி இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆமா. நீங்க கூட போல. அன்னைக்கு தான் தம்பி நம்ம பாட்டி கட்டி பிடிச்சி அப்பா என்ன ஹாஸ்பிடல் அனுப்பிச்சிட்டாரு. ஐயா ஐயா நான் எடுக்குறேன் ஐயா. இல்ல பத்மா பார்வதியோ பாட்டியோட ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. நீ அங்க போய் ஹெல்ப் கேரு. நான் போய் பாத்துக்கறேன். அங்கிள் அன்னைக்கு பூரா அப்பா தான் உங்க தனியா தேடிட்டு இருந்தாரு தம்பி. நீங்க தான் ஹாஸ்பிடல்ல இருந்தீங்க. ஆமா. அப்பா ஊர்லாம் தனியா தேடிட்டு இருந்தாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நைட் நான் வீட்டு கொண்ட தம்பி நடு ராத்திரி இருக்கும். பாத்ரூம் போலாம் வெளிய வந்தேன். அப்பாவோட கார் இந்த பக்கமா போச்சு. சார் குமார் சாமி என்ன வண்டி சர்வீஸ் விட்டுருக்கனாரு பாத்துட்டு போலாம். யா வண்டி வாங்க போறீங்களா? டிரைவர் காணோம். அறிவு இங்க தானே இருப்பான். ஏய் அறிவு என்னங்கடா உன் வண்டிய பாக்க ஆள் வந்திருக்காங்கடா. இந்த ப்ரோ என்ன சார் வண்டி பாக்க டேய் டேய் நில்லுடா நில்லுடா. எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி யாருக்காங்கன்னு சொல்றேன்னு சொன்னல இந்தால்தா. என்னடா உளற கரண் உனக்கு கூட தெரியாது. சரணா என்ன இதெல்லாம்? சஞ்சனா அந்த உள்ள பா நானாடா உன்னை கொல்ல பார்த்தேன். பணத்துக்காக மொத்த குடும்பத்தை கொல்ல பார்த்தது நீதான்டா. ஆய முடியா
வெளியே போடா சுதாகர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான்ல, இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவர் போனை காட்ட சொல்லு. சரவணன் சொன்னதெல்லாம் உண்மையாப்பா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பண்ணீங்க சொல்லுங்கப்பா. அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க இருந்தோ வாரிசுன்னு இவன் வந்துட்டான். வாழ்க்கை போற ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஒரு சாபம். சொன்னா புரியாது. சரவண என்னாச்சு?
சரவணன் இல்ல விக்கி. சரவணன் எப்போ போயிட்டான் போயிட்டான்னா காணாம போல செத்து போயிட்டான். உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாதுல்ல, நான் சொல்றேன். சரவணன் அவங்க அப்பா ஒரு பிஸியான அரசியல்வாதி. எந்த அளவுக்கு பிஸினா பையன் ட்ரக் அடிக்ட் ஆனது கூட தெரியாத அளவுக்கு அரசியல் போதையில் இருந்தார். சரவண பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டு ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு பணமும் நகையும் எடுத்துகிட்டு போனோம். போனவன் 15 வருஷமாக திரும்ப வரவே இல்லைன்னு தான் இந்த ஊரும் இந்த குடும்பமும் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மை அது இல்லை. போனவன் அன்னைக்கு நைட்டே திரும்ப வந்தான். அது அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். பையன் போதையில் அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான். தான் வயசான அம்மாவை தள்ளி விட்டுட்டானேங்கிற கோபம், பையனை இவ்வளோ நாள் கண்டிக்காமல் விட்டுட்டமேங்கிற ஆத்திரத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. அந்த சண்டையில் தெரியாமையும் இல்லை தெரிஞ்சும் அவனை கொண்டுட்டார். தேர்தல் சமயம் விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்ற பயம், பதவி ஆசை, அங்கே தான் அந்த அரசியல்வாதி கிரிமினலாக மாறுறார். காரில் அவன் பாடியை தூக்கி போட்டுட்டு என் மகனை பார்த்தீங்களா என் மகனை பார்த்தீங்களான்னு ஊரெல்லாம் தேடுற மாதிரி நடித்து அவனை புதைக்க ஒரு இடத்த தேடி பத்திரமாக புதைச்சிட்டான். பையனை கொண்டுட்டமேங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவன் காணாமல் போயிட்டான்னு ஒரு கதையை கட்டி விட்டு குடும்பத்தையும் நம்ப வச்சார். அந்த அனுதாபத்தில் எம்எல்ஏவும் ஆகிட்டார். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையனை புதைச்ச இடத்துல ரெசார்ட் கட்டுறேன்னு ஒருத்தன் வந்தான். நிலத்தை தோண்டுனா பையனோட பாடி கிடைக்குமே, மாட்டிக்கிட்டா. உடனே மக்களுக்காகன்னு ஒரு கேஸை போட்டு ரெசார்ட் கட்டுறத நிப்பாட்டிட்டார். எப்போ கேஸ் அவங்களுக்கு சாதகமாக போகுதுன்னு தோணுச்சோ அப்போவே கோவாலேருந்து விக்கிங்கிற ஒரு அனாதையை கொண்டு வந்து இவன் தான் என் பையன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த பாடியே கிடைச்சா கூட என் பையன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிடலாம்ல. உங்கள் அரசியல் ஞானத்துக்கு நீங்கள்லாம் டெல்லியில் இருந்திருக்க வேண்டியவர். ஏதோ கெட்ட நேரம் இந்த மேட்டுப்பாளையத்தில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மகனாக நடிக்க வந்தவன் உங்களை மாதிரியே கிரிமினல் ஆச்சு, அவனை ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ பெத்த புள்ள மாதிரி அரவணைச்சு அவனை அரசியல் வாரிசாக்கி உங்களோட எதிரியெல்லாம் அவனோட எதிரியாக மாற்றி அந்த ரெசார்ட்டுக்காரன் கூட சண்டை போட வச்சு அந்த சண்டையில் இவன் செத்தாலும் ஓகே அவன் செத்தாலும் ஓகேன்னு கணக்கு போட்டிங்க. உங்கள் ராஜதந்திரத்தில் மிஸ் ஆன ஒரே விஷயம். சோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது வெறும் பிசினஸ் டீல் மட்டும்தான். உனக்கு சேர வேண்டிய பணம், உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இந்த பெட்டியில் இருக்கு. உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராத வரைக்கும் என்னாலே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன மிரட்டியா? உன் அரசியல் லாபத்துக்காக நீ பெத்த புள்ளையை கொண்டிருக்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை உள்ளதெல்லாம் போட மாட்டேன். என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் சரவணன் இல்லை, சரவணன் உயிரோடையே இல்லை. உங்க புருஷன் தான் அவனை கொண்டுட்டாரு. Thank you.
ஜெயிச்சிட்டோங்கய்யா இனிமே இந்த நிலம் நம்ம மக்களுக்கு தான் சொந்தம் அங்க ஹோட்டல் கட்டுறேன் ரிசார்ட் கட்டுறேன் எவனும் நுழைய முடியாதுங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நீங்க நல்லா இருக்கணும் எல்லாம் தம்பி வந்த நேரம் தம்பி எங்கய்யா தம்பி வர சொல்லுங்க வர சொல்லுங்க.
எங்க போற? எனக்கு என்ன குடும்பமா இருக்கு. ட்ரெயின் எங்க போகுதோ போக வேண்டியதான். உன் இங்க இருக்க சொல்ல எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீயும் இங்க வந்ததுல இருந்து ரச்சனையை மட்டும் தானே பாத்துட்டு இருக்கேன். உன் பழைய வாழ்க்கைக்கு போனாலும் அது சந்தோஷமா இருப்பேன். நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையாக்கா. ஆனா எங்க போறதுன்னு எனக்கு தெரியாது. अपन கை தவறி தெரியாம நடந்த ஒரு விஷயம். அத வெளிய சொல்ல முடியாம குற்றவாளிச்சது குடும்பமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கனால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு குடும்பம் உடைஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. வீட்டுல ஒரு அக்கா இருந்தா ரெண்டு அம்மாவுக்கு சமம். அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ. ஒரு தம்பிக்கு நல்லா தெரியும்க்கா. அவனுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. கூடு புரிஞ்சுட்ட மட்டும் தம்பியாயிட முடியாது. டிக்கெட் வாங்க காசு இல்ல. நீ நான் தட்டுமா? இப்போ சொன்ன பண்ண போயிரேன். அடிச்சு உட்காரு. பேசமா வா. வீட்டுக்கு போற உடனே முதல்ல குளி. நாறுது. இத பாருங்க. நான் வீட்ல இருக்கنا முத கண்டிஷன் என்ன டெய்லி குளிக்க சொல்ல கூடாது. என்னால முடியாது. இப்ப மட்டும் என்ன தினமும்மா குளிக்கிற? இரண்டாவது கண்டிஷன் நான் வாரத்துல ஒரு நாளா சரக்கு அடிப்பேன். அப்படியே அம்மா கிட்ட கேட்டு சொல்லட்டும். இல்ல வேணாம் வேணாம். அத நான் டீல் பண்ணிக்கிறேன். மூணாவது கண்டிஷன் நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. அப்பதான் யாரோட பேர் ஆகும். நான் கல்யாணம் பண்ணிக்கலனா லீவ் பண்ணிக்க மாட்டியா? ஐயோ என்னால அப்துல் கலாம் மாதிரி இருக்க முடியாது. என்னை விட்டுருங்க. நான் எங்கயாவது போயிடுறேன்.